ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணது. 100 கிராம் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. கறியாப்பிள்ளையில் சிறிதளவு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதுவும் வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. 50 கிராம் கேரட் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்துடலாங்க. அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. நல்லா பாருங்கள், எல்லாமே கேரட்டு பீன்ஸ் எல்லாமே வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. அது நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துடலாங்க 2 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் கரகு மசாலா சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. நல்லா வதங்கெடுத்து இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் கொத்தமல்லியில் போட்ட உடனே. இப்போ வந்து நம்ம ரைஸு ஆற விட்டது சேர்த்துடலாங்க. இது நல்லா 1 நிமிஷத்துக்கு நிதானமாக வதக்கிக்கலாம். கேஸ் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸு. ரைஸு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, ஏன்னா அதில் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்குனால விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனே அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.